ஹலோ பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லேட்டஸ்டான அப்டேட்ஸ் ஃப்ரம் சினிமா இண்டஸ்ட்ரி. சொல்ல போகிறது நான் உங்கள் ஆர்ஜே நித்யா. ஆன்டி இண்டியன்னு ஒரு படங்க மூன் பிக்சர்ஸ் அவர்கள் தயாரிக்க இளமாறன் அவர்கள் இயக்குறாரு. இளமாறன் யாரு? அதாங்க ப்ளூ சட்டை. இவங்க இயக்கி வெளிவர இருக்க போகிற படம் தான் ஆன்டி இண்டியன். இந்த படத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு இருக்கிற கதையை வந்து நான் எல்லார்கிட்டையும் சொல்லி அவங்க அபிப்பிராயத்தை கேட்டு அதுக்கப்புறம் அவங்க சொன்னதையும் எடுத்துக்கிட்டு இந்த கதையை மெருகேத்தி தான் இந்த படத்தை வந்து நான் இயக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இயக்குனரான வேலு பிரபாகரன் அவர்கள் நடிச்சிருக்காங்களாமா, ஆடுகளம் நரேன் அவர்களும் இதில் முக்கியமான ஒரு வேடத்தில் நடிச்சிருக்காங்களாமா. படத்துக்கு இவர் தான் இசையமைப்பாளர். ஆனால் வில்லியம்ஸ் அவர்கள் வந்து நிறைய வேலைகள் எல்லாம் கவனிச்சிட்ருக்காருங்க. சில பேர் வந்து பேங்காக் போனால் தான் எனக்கு நல்லா இசையமைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வேன் சைஸ் இருக்கிற ஒரு ரூமில் தான் நாங்கள்லாம் உட்காந்து இந்த வேலையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. இயக்குனர் பாரதி ராஜா இவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க. உன் படமான ஆன்டி இண்டியன் படத்தை நான் ப்ளூ சட்டை போட்டுட்டு தாங்கய்யா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. அதாவது நூற்றுக்கணக்கான படம் வந்து ரிலீஸ் ஆகுது, அதில் 10 படங்கள் தான் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விதத்தில் இந்த ஆன்டி இண்டியன் படம் நிச்சயமாக எல்லாரையும் கவர்ற விதமாக இருக்கும் அப்படின்னு இளமாறன் சொல்கிறாருங்க. நடிகர் சித்தார்த் வந்து இப்போ ஒரு குட்டி சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் என் மனசில் தோன்ற விஷயங்களை வந்து நான் வந்து ட்வீட் பண்ணிகிட்டு இருப்பேன் ட்விட்டரில். தெருநாயை பற்றி நான் ட்வீட் செஞ்சதால் அவங்க மக்களுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றத மக்கள் நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என்னோடய செய்திகளை வந்து தேவையில்லாமல் சர்ச்சைகளுக்குள்ளாக்கி அதை பெருசாக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரியே எலெக்ஷன்ஸ் எல்லாமே தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலையும் நடந்துட்டுருக்குங்க. அங்கே வந்து பிரகாஷ் ராஜ் தலைமையில் ஒரு அணி இருக்காங்களாமா, மோகன் பாபு அவர்களோட மகனான விஷ்ணு மஞ்சு வச்சு இன்னொரு அணி ஃபார்ம் ஆயிட்டு இருக்காமாங்க. நம்ம ஆண்ட்ரியா அடுத்த படத்துக்கு கமிட் ஆயிட்டாங்கங்க. ஹோம் மூவி மேக்கர்ஸ் அவங்களோட தயாரிப்பில் பாபி ஆண்டனி அவர்கள் இயக்கிற படத்தில் ஹீரோயினாக நடிக்க போகிறாங்களாமா. ரொம்ப நாளாகவே நிறைய இயக்குனர்கள் நித்யா மேனன் கிட்ட போய் கொஞ்சம் வெயிட் குறைங்க நம்ம படத்துக்காக அப்படின்னு சொன்னப்போலாம் அதை வேணாம் வேணாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கடைசியில் இதே நிலைமை நீடிச்சிருக்கவும் அவங்களுக்கு பட வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காம நிறையவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க நித்யா மேனன். இப்போ தனுஷ் அவர்களோட நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதில் கொஞ்சம் உடம்பு இழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே மாதத்தில் உடம்பை இழைச்சி ஒல்லி குச்சியாக வந்துட்டாங்களாமா நித்யா மேனன். பெருசாவே பாராட்டப்படுற விஷயமா அமைஞ்சிருக்கு. இதனால இனிமே வைத்த கட்டி வாயை கட்டி நல்லா இந்த உடம்பை நான் மெயின்டைன் பண்றேன், எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு தனக்கு நெருக்கமான அபிமானமான இயக்குனர்கள் கிட்ட அவங்க வேண்டுகோள் வச்சிருக்காங்க. ஒரு தடவை சந்தானம் அவர்கள் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி கிட்ட போய் காமெடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை நான் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. உடனே நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இந்த பட்டம் என்ன நான் மட்டும்தான் வச்சுக்கணும்னு வச்சுட்டு இருக்கேன்னா யார் வேணால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நகைச்சுவையாக சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கொஞ்ச நாள்லேயே ஹீரோ ஆயிட்டதுனால அந்த காமெடி சூப்பர் ஸ்டார் பட்டம் அப்படியே அனாதையாக இருக்காமா. இப்போ கலக்கிட்டு இருக்கிற யோகி பாபு அவர்கள்கிட்ட எல்லாரும் சொல்லியிருக்காங்களாமா, காமெடி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஆனால் யோகி பாபு அவர்கள், நானே ஒரு சுமார் காமெடியன் தான்ப்பா, எனக்கு போய் ஏன்பா அந்த பட்டம் அப்படின்னு மறுத்துட்டு இருக்காராமா. கமல் நடிக்கிற படம் வந்து விக்ரம் 2 இல்லையா, இந்த படத்தில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்புகள் கூட முடிஞ்சிருச்சாமாங்க. இப்போ கூட ஹீரோயின் யாரு அப்படின்றது இன்னும் வெளியே சொல்லாமல் இருக்காங்க. இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க. கேட்டால் மட்டும் போதுமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, this is bye from RJ Nithya. Take care, stay safe, bye-bye.